இறையருளை வணங்கி உலக சமுதாய சேவா சங்கத்தின் நிறுவன தந்தை அப்படி ஆசான் அருட்தந்தை அவருடைய அருள் ஆசிகளை வேண்டி இந்த வகுப்பை துவங்குகிறோம். மேடையிலே வீற்றிருக்கின்ற மூத்த பேராசிரியர் பெருமக்களே, வருகை புரிந்திருக்கின்ற பேராசிரியர்களே, இருவாள் அறிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், அப்பொழுதுதான் காரியம் நடைபெறும். நீங்கள் இங்கே இந்த பிடிசி கோர்ஸ்க்கு வந்திருப்பது, இன்று நான் இங்கு வந்து வகுப்பெடுத்தது எடுப்பது அனைத்தும் ஒரு திட்டப்படி தான் நடக்கிறது. இங்கே வந்து வகுப்பெடுக்க வேண்டும் என்று எனக்கு மத்தியானம் வரைக்கும் தெரியாது. நான் வேறு கூட்டத்துக்கு வந்திருந்தேன், உடனே ஐயா வந்து சொன்னாங்க சாயந்தரம் இந்த கூட்டத்தை ஒரு மணி நேரம் தள்ளி போடுங்க, இங்கே கொஞ்சம் வகுப்பெடுங்கன்னு சொன்னார். இப்பொழுது நாம் எதை தெரிந்து கொண்டால், எதை அறிந்து கொண்டால், எதை கடைப்பிடித்தால் வாழ்க்கை வளமுள்ளதாகவும் இன்பமுள்ளதாகவும் நிறைவுள்ளதாகவும் ஆகுமோ அதை தெரிந்து கொள்ள இப்பொழுது நமக்கு ஒரு வாய்ப்பு. இப்போ நான் பேசுகிறது சொற்பொழிவு என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது, இதை ஒரு வகுப்பு என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா நான் உங்களை கொஞ்சம் கேள்வியெல்லாம் கேட்பேன், வகுப்புனா அப்படி தான் இருக்கணும். சொற்பொழிவுனால் நான் பேசிக்கிட்டே போகலாம், நீங்கள் புரிஞ்சுதோ புரியலையோ அந்த டைம் ஆனால் போயிடலாம், இது அப்படி முடியாது. ஆக இப்போ நான் உங்களுக்கு எனக்கு இயன்ற அளவிலே இந்த கர்மயோக வாழ்க்கை நெறி எந்த அளவு நமக்கு பயன்பெறுகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஐயா அவர்கள் சொன்னார்கள், மனிதனாக பிறந்த நாம் அனைவருமே மனிதனால் மட்டுமே அடையக்கூடிய அந்த பெருவாழ்வை, அந்த பெருவாழ்வு என்றால் நிலைத்த நீடித்த அந்த குறைவில்லாத நிறைவை அமைதியை பெறுவதுதான் மனித வாழ்க்கையினுடைய முக்கிய குறிக்கோள். அதுக்கு தான் பேர் முக்தி, விடுதலை, மோட்சம், என்னென்னமோ பேரெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு ஒரே தமிழில், சுத்த தமிழில் சொன்னால் குறைவில்லாத முழுமையான மனநிறைவு. அது அப்படியே நீடித்து இருக்கணும், நிலைத்தும் நீடித்தும் இருக்க வேண்டும். அதற்குத்தான் நம்முடைய மனித வாழ்க்கையே கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று மகான்கள் கூறுகிறார்கள். இப்போ நாம் அதை பற்றி நம்ம சிந்திக்கணும். இப்போ அதுக்கு நாம் வந்து சரியான அதற்குண்டான முதல்ல அறிவை பெறணும். அந்த அறிவு எப்போ நமக்கு விழிப்புணர்வோடு எப்போ நினைச்சாலும் அந்த அறிவு நமக்கு ஹெல்ப் பண்ணணும். இல்லாட்டி அறிவு இருக்கும், அறிவு தூங்கிக்கிட்டு இருந்தால் பிரயோஜனம் இல்லை. இப்போ நிறைய பேர்த்துக்கு அறிவு இருக்குது, ஆனால் அறிவை செயல்படுத்தாது இல்லைன்னா அந்த அறிவுக்கு பயனே இல்லை. இப்போ நாமெல்லாம் வந்து சரியான அறிவை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போது நம்ம ரெண்டு மூணு விதமாக இந்த இதை பேச்சு எடுத்துக்கலாம். ஒன்று, இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் சாதாரணமாக வேண்டுவது என்ன, கொஞ்சம் ஹாப்பியான லைஃப், இன்பமான வாழ்க்கை இல்லைங்களா. அதில் யாருக்கும் சந்தேகம் இருக்க வேண்டியதில்லை, இல்லை இல்லை எனக்கு துன்பந்தான் ஒன்றுன்னு யாரும் சொல்ல போகிறதில்லை. நாம் கோயிலுக்கு போகிறது, வழிபடுறது, என்ன வேலை பண்ணாலும் என்னென்னா துன்பத்தை நீக்கி இன்பத்தை அடையிறதுக்கு தான், வேறு ஒன்றும் நம்ம பயிர் சாதனையே கிடையாது. எல்லாம் பா, எதுக்கு கல்யாணம் கட்டிக்கிறோம், சந்தோஷமாக இருக்கணும். எதுக்கு குழந்தை வேணுங்கிற, சந்தோஷமாக இருக்கணும். எதுக்கு வீடு கட்டிக்கிறோம், வீடு கட்டிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும். நம்முடைய தெரிந்தோ தெரியாமலேயோ நம்முடைய அல்டிமேட் எய்ம் என்னங்க, சந்தோஷம், இன்பம். சரி,
இந்த சந்தோஷத்தையும் இன்பையும் இன்பத்தையும் கொடுக்கறதுக்கு எவ்வளவு பணம் வேணும், எவ்வளவு பெரிய வீடு வேணும், எவ்வளவு படிச்சிருக்கணும், அதுதான் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கணும். நம்முடைய ஞானிகள், நம்முடைய அருட்தந்தை அவர்களும் ஞானிகளும் சொல்லுகிறார்கள், அதுக்கு பெரிய சம்பந்தம் இல்லை. நீ எவ்வளவு பணம் வச்சிருக்கிறாங்கிறத பொறுத்து, என்ன பதவியில் இருக்கிறாங்கிறத பொறுத்து, எவ்வளோ பெரிய வீட்டில் வசிக்கிறாங்கிறத பொறுத்து, என்ன மாதிரி காஸ்ட்லி ஹோட்டலுக்கு டின்னருக்கு போகிறீங்கிறத பொறுத்து மகிழ்ச்சி இல்லை. ஏன்னா அது நிதர்சனமாக நம்ம பார்க்குறோம், பணம் வச்சிருக்கிறவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியல. நான் வந்து ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், நிறைய நண்பர்களை பார்த்து சொல்கிறேன், பணம் இருக்கிறவங்களெல்லாம் பணம் இல்லாத ஏழைகளை காட்டிலும் அன்போடு சந்தோஷமாக இன்பமாக வாழ்கிறார்களா என்ற கேள்வி எழுப்பி பார்த்தா அவர்கள் அளவுக்கு இல்லை என்று தான் 90% பதில் வரும். அப்படின்னா ஏன் கஷ்டப்படணும்? நம்ம வாழ்க்கையில் அன்பு இல்லை, அமைதி இல்லை, ஒரு நிறைவு இல்லை, அப்புறம் ஏன் கஷ்டப்படணும்? ஆனாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். எனக்கு என்கிட்ட இருக்கிற வீட்டிலேயே என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல, என்னிடத்துல இருக்கின்ற குடும்பத்தில் கணவனிடம் மனைவி குழந்தைகளிடத்தில் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல, எனக்கு இருக்கிறதையும் நான் இன்பமாக அனுபவிக்க முடியல, அப்புறம் எதுக்கு மறுபடியும் இன்னொரு வீடு, இன்னொரு பணம், இன்னொரு ஒய்ஃபை, இன்னொரு இது எதுக்கு சொல்லி பார்க்கல? இதுதான் சிந்திக்க வேண்டிய சமாச்சாரம். எங்கிட்ட இருக்கிற அந்த டிவியிலையே நான் ஒழுங்காக பார்க்க முடியல, நேரம் இல்லை. எனக்கு இருக்கிற டேப் ரெக்கார்டர்லேயே ஒழுங்காக நல்ல பாட்டையோ அல்லது பேச்சையோ கேட்குறக்கு முடியல. எங்கே போனாலும் கையில் ஒரு டேப் ரெக்கார்டர் புது புதுசாக வாங்கிட்டு வரதில் என்ன யூஸ் இருக்குது? அதுதான் அறியாமல். என் வீட்டில் இருக்கிற என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள்ட்டையே என்னால் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க முடியல. இது எதுக்கு தான் லைஃப்? நல்லா யோஜனை பண்ணி பார்த்தா தெரியும். அதற்கு தான் மகிழ்ச்சியாக, நிறைவாக, அன்போடு, இன்பமாக வாழ்வதற்கு இப்பொழுது இருக்கிறதே போதும், கொஞ்சம் மனதிலே மாறுதல் வேண்டும். நாமெல்லாம் அன்போடு பேசுகிறக்கும் பழகிறக்கு எதுவும் தடையாக இல்லை, இப்போ நிறைய தடை இருக்குது. அதனால தான் நம்மளால் சிரிச்சுக்கிட்டு அன்பாக பேச முடியல. அது என்ன தடை? அதுதான் ஆன்மீக கல்வி. எல்லாம் யதார்த்தமாக சந்தோஷமாக தான் இருக்க விரும்புகிறோம், இன்பம் வேண்டும் என்று நினைக்கிறோம், ஆனால் அந்த இன்பம் கிடைக்கவில்லை, அதற்கு என்ன மார்க்கம்? இதே சிம்பிளாக நான் வந்து வெரி பேசிக்கிலிருந்து உங்களுக்கு சில உங்களுக்கு தெரிஞ்ச கருத்து தான், உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்கிறதெல்லாம் தெரியாத கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு ரொம்ப நம்பிக்கை இருக்குது, தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள்லாம் மறந்துருப்பீங்க. அந்த ஒரு அதுதான் எனக்கு ஒரே இன்றைக்கி தெரியாதுன்னு ஒன்றும் புதுசாக எங்கேயோ இருந்து குதிச்சுட்டு வந்து படிக்க முடியாது இல்லையா. எல்லாம் நான் மறந்துருந்தேன், நீங்களும் மறந்துருப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். இப்போ வந்து ஒன்று, எனக்கு இன்பம் வேண்டும், சரிங்களா? இதுக்கு ஒரு அறிவு வேணும். எனக்கு துன்பம் வருகிறது. நம்ம சந்தோஷமாக இருக்கலான்னு நினச்சி பேச ஆரம்பித்தா கடைசியில் சண்டையில் முடியுது, துக்கத்தில் முடியுது. நாம் எப்போ பார்த்தாலும் பார்த்தா எதிர்பார்ப்பு ஒன்றா இருக்குது, கிடைக்கிறது ஒன்றா இருக்குது. அப்போ நம்ம என்ன முடிவுக்கு வர்றோம்? இப்போ ஒரு ஆராய்ச்சி, இன்பம் வேண்டும், துன்பம் தவிர்க்க வேண்டும். இதற்கு இன்பம் எனக்கு எதனால் கிடைக்கிறது என்று ஒரு கேள்வி தான் மெயின் வேல்யூ. அதான் ரொம்ப சின்ன பாலபாடம் ஆன்மீகத்தில் அடியெடுத்து வைக்கிறவங்களுக்கு இந்த அறிவு வேணுங்கிறாங்க. எனக்கு இன்பம் எதனால் ஏற்படுகிறது, துன்பம் எதனால் ஏற்படுகிறது, இந்த ரெண்டு நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்பம் வேணும், ஆனால் இன்பம் எதனால் எனக்கு கிடைக்கிறது என்று பார்த்தால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு இன்பத்தை கொடுப்பது என்னிடத்திலே அதிர்ஷ்ட பலம் சொல்லுவாங்க, என்னிடத்திலே இருக்கின்ற
புண்ணியம் என்ற பலன்தான் எனக்கு இன்பத்தை கொடுக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. திருப்பி நான் கேட்டால் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னா நீங்கள் பலன், இதை பேச்சினுடைய பலன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இன்பம் எதனால் ஏற்படுகிறது? நம்மிடத்திலே இறை நீதியாக புண்ணியம் என்ற பலம், அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம்னா திருஷ்டம்னா வெளியே தெரியும், அதிர்ஷ்டம்னா தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. சரி, எனக்கு துன்பம் எதனால் ஏற்படுகிறது என்றால், அதே போன்று கண்ணுக்கு தெரியாத இறை நீதியாக பாவம் என்ற துர்பலம் என்னிடத்தில் இருக்கின்றது. அந்த பாவம்தான் அந்த மனிதரையும் இந்த மனிதரையும் இணைத்து துன்பத்தை கொடுக்கிறது. அந்த மனிதரையும் அந்த பொருளையும் இணைத்து துன்பத்தை கொடுக்கிறது. நல்லா புரிஞ்சுங்க. புண்ணியம் என்ற பலம் இருந்தால் அந்த மனிதரையும் இந்த மனிதரையும் இணைத்து இன்பத்தை கொடுக்கிறது, அன்பை கொடுக்கிறது. அதற்கு தேவை புண்ணியம் என்ற பலம். இப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், எனக்கு இன்பம் வருவது என்னிடத்திலே இருக்கின்ற புண்ணியத்தின் பலனாக, எனக்கு துன்பம் ஏற்படுவது என்னிடத்திலே இருக்கின்ற பாவத்தின் பலனாக. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? கிளியராக புரிஞ்சு வச்சுங்களா? சரி, இந்த புண்ணியத்தை நான் எவ்வாறு சம்பாதிப்பது? இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வருது இல்லைங்களா, புண்ணியம் வந்தால் இன்பம் வரும், புண்ணியம் எதனால் ஏற்படுகிறது? அங்கே தான் நம்ம ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். புண்ணியம் தர்மப்படி வாழ்ந்தால், அற வாழ்க்கை வாழ்ந்தால் புண்ணியம் என்ற பலம் நம்மிடத்திலே தோன்றுகிறது. அந்த புண்ணியம்தான் நமக்கு இன்பத்தை கொடுக்கிறது. சரி, பாவம் ஏன் எனக்கு வருகிறது, துர்பலன் அப்படின்னா, தர்மத்துக்கு நேர் ஆப்போசிட் என்னங்க? அதர்மம். அதர்மம்னா உங்களுக்கு தெரியுமில்ல, அதர்ம நெறிப்படி பொருளை ஈட்டுவது, அதர்ம நெறிப்படி இன்பங்களை அனுபவிப்பது, அதர்ம நெறிப்படி வாழ்க்கை வாழ்வது, இதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாத துர்பலனாகிய பாவம் என்ற பலம் நம்மிடத்திலே உருவாகிறது, இருக்கிறது. சரி, இப்போ நம்ம ரெண்டு மூணுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்பம் வேண்டும் என்றால் புண்ணியம் வேண்டும், புண்ணியம் வேண்டுமென்றால் அறத்தின் மூலமே அதை பெற முடியும், தர்மத்தின் மூலமே. சரிங்களா? துன்பம் தவிர்க்கப்பட வேண்டுமென்றால் அதர்மம் தவிர்க்கப்பட வேண்டும். அதர்மம் தான் துன்பத்துக்கு, அதர்மம்னா பிறரை ஹர்ட் பண்ணுறது, பாவ செயலில் பிறரை வருத்துறது, சொல்லால் திட்டுறது அல்லது செயலால் வருத்துறது, பிறரை ஏமாத்துறது, பிறரை வஞ்சித்து பண சம்பாதிக்கிறது, பிறருடைய நலனை பறித்து நாம் வாழணும்னு நினைக்கிறது, எப்படியாச்சும் எனக்கு பணம் ஓணும்னு மற்றவங்களையெல்லாம் வந்து கேர் எடுத்துக்காத அவங்களுடைய கஷ்டத்தில் பண்ணுறது. இப்போ நாம் முடிவு பண்ணணும், ஏற்கனவே எனக்கு இன்று கிடைத்திருக்கின்ற இன்பம் அல்லது துன்பம், அது சொல்லாலோ செயலாலோ அல்லது சூழ்நிலையாலோ எப்படி வேண்டுமானாலும் நமக்கு ஒரு இன்பம் நிறைவு கிடைக்கலாம், அது ஏற்கனவே என்னிடத்தில் இருக்கின்ற புண்ணியத்தின் விளைவாக இன்று எனக்கு இன்பம் கிடைத்திருக்கிறது. இதுதான் உலகத்திலே தோன்றிய அத்தனை மகான்களும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்து. எங்கி இதில் மாறுபாடு இல்லை. இறைவன் ஒருவனை தண்டிப்பதுமில்லை, துன்பப்படுத்துவதுமில்லை, ஒருவனை ஆதரிப்பதுமில்லை, அவனுக்கு இன்பத்தை கொடுப்பதுமில்லை. இறைவன் ஒரு ஆற்றல், நம்முடைய கருவி எப்படி இருக்கிறதோ அதன் பிரகாரம் ஃப்ளாஷ் பண்ணிடும். நமக்கு பாவம் இருந்தால் துன்பத்தை கொடுக்கும், புண்ணியம் இருந்தால் இன்பத்தை கொடுக்கும். இது நல்லா மனசில் வச்சுக்கணும். நம்ம கர்மயோக சப்ஜெக்ட் எந்த அளவில் நம்ம ஹெல்ப் பண்ணுது. இப்போது
இந்த முயற்சியில் நாம் ஒரு சில விஷயங்களை ஜாக்கிரதையாக இருந்தால் தான் இது நமக்கு சரி. இப்போ நம்ம தர்மம் பண்ணலான்னு நினைக்கிறோம், அறம் அற வாழ்க்கை வாழலாம், ஒழுக்கம் கடமை ஈகை மூன்று சேர்ந்தது அறம். சாமியோட கருத்து அருமையான கருத்து, ஒழுக்கம் இருக்கணும், கடமை உணர்வு இருக்கணும், சேவை ஈகை பண்பு இருக்கணும், இந்த மூணு இருந்தால் தான் வந்து அற வாழ்க்கை. சமஸ்கிருதத்தில் தர்மம் சொல்கிறது, தமிழில் அறம்னு சொல்கிறது. நம்ம நினைக்கிறோம் இது இப்போ நினைக்கலாம், சரி நாம் இன்னையிலிருந்து பாவச் செயல்களில் பாவத்தை கொடுக்கும் அதர்ம செயல்களில் ஈடுபடக்கூடாதுன்னு நினைக்கல. நானும் அப்படித்தான் நினச்சேன், நீங்களும் அப்படித்தான் நினைக்கணும், இல்லைன்னா இதில் வந்து கலந்துக்கவே வேண்டியது இல்லையே, நம்ம சேஞ்ச் பண்ணணும் தான் வர்றோம். அப்போ எது அதற்கு துணை புரியும், தர்ம சிந்தனையை எது உண்டாக்கும் அப்படின்னா, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், முதலில் தீய எண்ணங்களை உடையவர்களுடைய நட்பை விளக்க வேண்டும். எப்போ பார்த்தாலும் தீயவற்றை பேசிக்கொண்டும் பிறரை பற்றி பேசிக்கொண்டும் வஞ்சித்து அவங்ககிட்ட இருக்கிற கனெக்ஷனை முதல்ல கட் பண்ணணும், புரிஞ்சுதுங்களா? செகண்ட் என்ன பண்ணணும், அதை கட் பண்ண நம்ம சும்மா இருக்க முடியாதுல, நல்லவர்களுடைய நட்பை நாட வேண்டும், நல்ல எண்ணங்களை உடையவர்களுடைய நட்பு, அதுக்கு பேர் தான் சத்சங்கம்னு. இப்போ நாமெல்லாம் நல்ல விஷயங்களை பேசுகிறோம், இப்படிப்பட்ட கூட்டுறவை நாட வேண்டும். அப்புறம் நல்ல விஷயங்களை பேச வேண்டும், நல்லதை கேட்க வேண்டும், நல்லதை பார்க்க வேண்டும், நல்லதை படிக்க வேண்டும், நல்ல சிந்தனை, நல்ல பேச்சு, நல்லவர்களுடைய நட்புறவு, நல்லதை கேட்பது பார்ப்பது படிப்பது அனைத்தும் தர்ம சிந்தனையை அற வாழ்க்கையை நல்ல எண்ணங்களை தூண்டும். இதுதான் செயின், நல்ல எண்ணங்கள்லாம் தர்மம் நல்ல எண்ணங்கள் நமக்கு தோண்டும், அது ஊக்குவிக்கப்படும். இன்னைக்கு நம்ம நல்லது செய்யணும்னு நினைச்சா அந்த நூல் இருக்கு, நீ தர்மம் பண்ணுனா இம்மைக்கும் நல்லது மறுமைக்கும் நல்லது, தர்மவே இந்த சேவையே பரோபகாரார்த்தம் இதம் சரீரம், சமஸ்கிருத ஸ்லோகம். இந்த மனித பிறவி எடுத்ததனுடைய நோக்கமே பரோபகாரம், சேவை செய்வதற்குத்தான் அப்படின்னு இங்கே வரும். அப்போ நாம் எடுத்திருக்கிற எண்ணங்களுக்கு நல்ல ஆக்கம் கிடைக்கும். தன்னலமற்ற பணி செய்வதே புண்ணியம் என்று இங்கே சாஸ்திரத்தில் எழுதியிருக்கும். அப்போ நல்லதை படித்தா தான் நல்ல உணர்வு வரும். இதே தான் ஆப்போசிட் சைடு, கெட்ட எண்ணங்களுடைய நட்பு, அவர்களை கெட்டவர்களோட பேசி கொண்டிருப்பது, கெட்ட புத்தகங்களை படிப்பது, கெட்டதை பார்ப்பது, தீயவை கெட்டதுனா தீயவை பார்ப்பது, பேசுவது, கேட்பது, படிப்பது, அவர்களுடன் உறவாடுவது, அனைத்தும் தீய உணர்வுகளுக்கு தீய எண்ணங்களுக்கு சாதகமாக இருக்கும். இப்போ நீங்கள் டோட்டல் லெசனுடைய எசன்ஸ் என்னென்னா, தீயவை தீய பயப்பதால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் குரல். இது எல்லோரும் படிச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த குரல் எல்லாத்துக்கும் தெரியும். தீயவை தீய பயப்பதால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். இப்போ நாம் ஒரு முடிவு வரணும், நமக்கு இன்பம் வேண்டுமென்றால் புண்ணியம் தர்மம் நல்ல நட்பு அப்படியே நல்லவற்றை பேசுவது, நல்லோரிடம் தொடர்பு கொள்வது, நல்ல எண்ணங்கள், நல்ல பேச்சு, நல்ல செயல்கள், பிறகு தர்மம் புண்ணியம் இன்பம். இதை நீங்கள் மறக்கவே கூடாது. தீய எண்ணங்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்னென்னா, தீயவுடைய நட்பு தீயது, தீய படித்து அப்புறம் தீய எண்ணங்கள், தீய பேச்சு, தீய செயல், பாவம், துன்பம். இப்போ இந்த ரெண்டும் கிளியர் ஆயிடுச்சுங்களா உங்களுக்கு? இதுதான் பாலபாடம், இதுதான் ஆன்மீகத்தில் வருவதற்கு
நம்ம பாவ பதிவுகள் அந்த சப்ஜெக்ட் இருக்குதா உங்களுக்கு? அடுத்த ஒரு மணி நேரம், அடடா எப்படி லக் அமைஞ்சிருக்கு. அடுத்த ஒரு மணி நேரம் எங்களுடைய பேராசிரியர் பாவப்பதிவுகளும் போக்கும் வழிகளும் அது சப்ஜெக்ட் வரப்போகுது. பாவப்பதிவுகளில் பிரிண்ட் இது தான். நாம் என்ன நினைக்கிறோம், என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோங்கிறது அப்படியே பதிவாயிருது உள்ள. நிறைய பேர் நினச்சிட்ருக்குறாங்க ஒருத்தருக்கு தெரியாததான் இதை பண்ணுறோம் இந்த அநியாயத்தை தப்ப அப்படின்னு. நிறையா பேர் அறியாமையில் என்ன பண்ணுறாங்க, பண்ணுற தப்பு ஒருத்தருக்கு தெரியப்படாது, திருடிட்டு கூட ஒருத்தருக்கு தெரியாது இருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஆனால் இறை நீதி அப்படி இல்லை, என்ன செய்யறோமோ அது அப்படியே பதிஞ்சிடும். இதை முதல்ல பேசிக்காக கர்மயோகத்துக்கு முன்னாண்டு இதை தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொல்கிற கர்மயோக சப்ஜெக்டில் இதுக்கும் நல்லது, இன்னும் நிறையா விஷயங்களுக்கு அது நல்லதாக வரப்போகுது. இப்போ பேசிக் தெரிஞ்சு போச்சுங்க. இப்போ நான் ஒரே ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், ரெண்டு மூணு. நீங்கள் எல்லோரும் ஃப்ரீயாக மனம் விட்டு பேசுங்க. ஒன்றும் எனக்கு என்னமோ கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்கிற மாதிரி நீங்கள் உட்காந்துருக்குறீங்கன்னு. கொஞ்சம் ஃப்ரீயாக வாங்க, நீங்கள் என் கூட வந்தீங்கன்னா நல்லா இருக்காது. நாமெல்லாம் உயர்ந்த விஷயத்தை பேசுகிறோம், மனசை எங்கேயும் வச்சுட்டு இருக்க வேண்டாம். இன்பம் எதனால் ஏற்படுகிறது சொல்லுங்கள், சொல்லுங்கள் ப்ளீஸ். புண்ணியம், புண்ணியம் எதனால் நமக்கு தோன்றுகிறது? அறவாழ்க்கை. சரி. பாவம், இந்த துன்பம் எதனால் ஏற்படுகிறது? பாவம். பாவம் எதனால் தோன்றுகிறது? தீய அதர்மம். தர்மத்துக்கு நேர் ஆப்போசிட். இதை நீங்கள் மனசில் எப்போ வச்சுக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி ஒருத்தர் என்னை திட்டாங்கன்னு வச்சுங்க, நாம் நல்லாத்தான் பேசுவோம், அவங்க நம்மளை ஊன் பண்ணுற மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டாங்கன்னா நாம் எப்படி எடுத்துக்கணும்? நாம் யாரையோ பேசியிருப்போம் இந்த மாதிரி இறை நீதிப்படி நாம் திட்டு வாங்கு திட்டினோம் திட்டப்படுகிறோம் அப்படி ஏதோ ஒன்று எடுத்துக்க. நாம் பிறரை துன்புறுத்தினோம், பிறரால் துன்பப்படுகிறோம். இதுதான் சரியான அறிவு. அது யார் வேணாலும் இருக்கலாம். நம் மனசு கஷ்டம் இன்னார் தான் பண்ணுறோம்ல, அது நமக்கு இன்றைக்கி கஷ்டம் வரோம்னா நம்ம கூட இருக்கிறவங்களே கூட கஷ்டத்தை கொடுக்கலாம், எதிரி தான் வரணுங்கிறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க, இது ஒரு பேசிக் லெசன். சரி. இப்போ கர்ம யோகம் என்றால் என்ன, இது எந்த அளவில் பயன்படுது, இது அடுத்த சப்ஜெக்ட். ஆன்மீக சாதனைகளில் அடியெடுத்து வைக்க வேண்டுமென்றால் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது, கடைப்பிடிக்க வேண்டியது கர்மயோகம். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம சாஸ்திரத்தில் நிறைய யோகம் இருக்கு. யோகம் என்றால் இந்த இடத்தில் சாதனை என்று பொருள். பல அர்த்தம் இருக்குது. அப்போ நம்ம எத்தனை யோகம் இருக்குதுங்க? கர்மயோகம், ஞான யோகம், இது ரெண்டு ரெண்டு சாப்டர். ஒன்று கர்மயோகம், ஞான யோகம். கர்ம யோகத்துக்குள்ள உட்பிரிவு எத்தனை இருக்குது? பக்தி யோகம், உபாசனா யோகம், பதஞ்சலி யோகம், எத்தனையோ யோகம் வச்சுருக்கிறோம் இல்லைங்களா. இப்போது எல்லா யோகமும் எல்லா சாதனைகளும் எதற்கு? நல்லா புரிஞ்சுக்கணும். பதஞ்சலி ராஜயோகம்னு என்ன? மனதை, அதாவது பதஞ்சலி யோகத்தினுடைய முதல் ஸ்லோகம் என்ன தெரியுங்களா? இது ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும் நீங்கள். சித்த விருத்தி நிரோதக அப்படிங்கிறது வார்த்தை. சித்தம் என்றால் மனம், விருத்தி என்றால் மனதிலே எழுகின்ற எண்ணங்கள், நிரோதக என்றால் மனதிலே எழுகின்ற எண்ணங்களை தூய்மைப்படுத்துதல், பண்படுத்துதல், நெறிப்படுத்துதல், உறுதிப்படுத்துதல், செம்மைப்படுத்துதல், இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் சித்த விருத்தி நிரோதகா. முதல் சூத்திரத்தில், முதல் சாப்டரில் முதல் சூத்திரம் இதுதான். ஹோல் பதஞ்சலி முனிவருடைய அந்த எசன்ஸ் என்னென்னா, நம்முடைய மனதை, மனம்னு என்னங்க? எண்ணங்களை, எண்ணங்களின் தொகுப்பைத்தான் மனம்னு சொல்கிறோம். நம்முடைய எண்ணங்களை
தூய்மைப்படுத்துதல், பண்படுத்துதல், ஒழுங்குபடுத்துதல், இதுக்கு பேர் தான் பதஞ்சலி மகர்ஷி எழுதிய ராஜயோகம். நம்ம பயிற்சியில் அதுக்குத்தான் தியானம் மற்றதெல்லாம் வருது. நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த இதை ஒழுங்குபடுத்துறதுன்னா என்ன வேணும்? தியானம் வேணும். ஏன்? எப்போ பார்த்தாலும் வெளியே பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம மனசு, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, பொருளை பற்றி, புகழை பற்றி, புலன் இன்பங்களை பற்றி, அதை பற்றி, இதை பற்றி, அவர்களை பற்றி, இவர்களை பற்றியே அலைந்து கொண்டிருந்த மனதை கொஞ்சம் அமைதிப்படுத்தி தியானம் செய்து உள்ளோக்கி அக ஆய்வு செய்து நம்மை பற்றி சிந்திப்பது தியானம். தியானம் செய்வதும் தன்னை சீர்திருத்திக் கொள்வதும் ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்க முடியாதுன்னு அறிஞர்கள் சொல்கிறாங்க. அப்போ நாம் நம்மளை பற்றி நினச்சி தியானம் பண்ணி உட்கார்ந்து, தியானத்தில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. நாம் எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா. பேச்சை மனதில் ஒடுக்கி, மனதை உயிரில் ஒடுக்கி, உயிரை உயிருக்கு மூலமான ஆத்மாவில் ஒடுக்குவது தான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நடக்குது. நமக்கு தெரியாத வாயை மூடிக்கிட்டு தான் தியானம் பண்ண முடியும். அப்போ வாயை மூடன்னு என்ன ஆகுது? பேச்சு நின்று போயிடுது. அப்போ பேச்சை எங்கே ஒடுக்கணும்? மனதில் ஒடுக்கணும். மனதை உயிரின் மேல் வைத்து தியானம் செய்வது, உயிரை உயிருக்கு மூலமான ஆன்மாவோடு இறைநிலையோடு கலக்க விடுவது, பொருத்துவது, இதுதான் தியானத்தில் ஸ்டெப் ஸ்டெப்பாக நடக்கணும். அப்போ அந்த தியானம் வெற்றி பெற என்ன தேவை? இப்போ நிறைய பேர் 10 வருஷம் தியானம் பண்ணிகிட்டு இருந்தால் ஒரு பலனும் இல்லாத இருப்பாங்க. 20 வருஷம் பூஜை பண்ணுறவங்க எனக்கு தெரிய, 20வது வருஷம் நான் சின்ன பையனாக இருந்தால் அப்படி எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் இருக்காங்க. அதே பேச்சு, ஒன்றும் மாறுதல் இல்லை. தியானம் பண்ணுறவங்ககிட்டையும் மாறுதல் இல்லை. கோயிலுக்கு சதா போவாங்க, பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணுற நேரத்தில் மற்றவங்கள தொந்தரவு பண்ண மாட்டாங்க, முடியாது. வாயை மூடி இருக்கிற போது மற்றவங்களை ஹர்ட் பண்ண மாட்டாங்க, வெளியே வந்தால் ஹர்ட் பண்ணுவாங்க. அப்போ நிறைய பார்த்தா சொல்கிறேன். ஏன்னா மனதிலே தூய்மையும் பக்குவமும் வராத வரை அசுரர்களும் தியானம் பண்ணாங்க, வரத்தை வாங்கினாங்க. அது எதுக்காச்சு? அழியறதுக்காச்சு. அரை மணி நேரம் தியானம் வெற்றி பெற வேண்டுமென்றால் 23.5 மணி நேரம் நீங்கள் எவ்வாறு வாழ்கிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் ஆதிசங்கருடைய வாக்கியம். ஆக நம்ம எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணணும். உட்காந்து கண்ணை மூடிட்டால் தியானம் உடனே 10 நாளில் வந்துடாது, 10 நாளில் கூட செட் ஆகும். அதுக்கான மன தூய்மை நான் இப்போ எல்லாம் என்ன இருக்குதுங்க, தியானம் செய்ய வேண்டும். மனப்பக்குவத்திற்கு தியானம் வெற்றியடைய மனம் தூய்மையடைய வேண்டும். சில உயர்ந்த பண்புகளை பெற வேண்டும், தெய்வீக குணங்கள், பண்புகள். அதை அடைஞ்சால் இறை உணர்வு பெற்று அந்த நிலைத்த நீடித்த அமைதியை அடையலாம். இப்போ எல்லா யோகமும் நம்ம இப்போ அருட்டந்தி அவர்கள் ஒன்றா வடிவமைச்சு கொடுத்துருக்குறாங்க. எது தியான யோகம், பக்தின்னு என்னென்னா அதையும் சொல்லிவிடுற 5 நிமிஷத்தில். பக்தினா நிறைய பேர் பய பக்திங்கிறது வேற, பக்தி யோகம்னா என்ன, எதை சாதனை பண்ணுறது, நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஏன் பக்தினா கோயிலுக்கு போகிறது, உபூதி வச்சுக்கிறது, சர்ச்சுக்கு போகிறது, பிரா அதல்ல. அது மேலெழுந்த வாரியாக இருக்கின்ற பக்தி. பக்தி என்ற சொல்லுக்கு சரியான பொருள் மேலான தூய அன்பு. பக்தின்னு என்ன பேருங்க சொல்லுங்க? தூய மேலான அன்புன்னு என்னென்னா, எதையும் எதிர்பார்க்காமல் செலுத்தப்படுகின்ற அன்பு. இப்போ நம்ம வந்து எதையாச்சும் ஒன்று எதிர்பார்த்து அன்பு செலுத்துறோம்ல, அது அன்பு தான், பட் அது பக்தின்னு சொல்ல முடியாது. இப்போ குழந்தை மேலே செய்கிற அது பக்தின்னு சொல்ல முடியாது. என் குழந்தை மேலே பக்தி வச்சிருக்கிறேன்னு சொல்கிறதில்லை. பக்தி யாருக்கு சொல்கிற? குருவின் மேல் வைக்கப்படுகின்ற அன்புக்கு பெயர் குரு பக்தி. தெய்வ தேசத்தின் மேல் வைக்கின்ற அன்புக்கு பெயர் தேசபக்தி. தெய்வத்தின் மேல் வைக்கின்ற அன்புக்கு பெயர் தெய்வ பக்தி. அப்படின்னா அந்த மேலான அன்பை அடைதல். அதற்கு என்ன சாதனைனா, அன்புதான் சாதனை.
அப்போ பக்தி என்றாலே அன்பு, மேலான அன்பு, தூய அன்பு. அந்த அன்பை அடைந்து விட்டால் இறைவனை அடைந்ததற்கு சமம். நாம் அனைவரும் தெரிந்தோ தெரியாமலேயோ ஏங்கி கொண்டிருப்பது அந்த அன்பிற்காகத்தான். பணம் வந்து ரெண்டாவது மூணாவது நாலாவது போயிடும். அன்போடு பேச வேண்டும், அன்போடு பழக வேண்டும், அன்போடு கொடுக்க வேண்டும், அன்போடு தொட வேண்டும். இதுதான் அனைத்து உயிர்களுக்கும், மனிதர்கள் மட்டுமில்லை. அன்போடு நீவி கொடுக்கறதா மாடு கூட எதிர்பார்க்குது, நாய் கூட அன்போடு தொடரத்த எதிர்பார்க்குது. ஆக நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ கொண்டாந்து பணத்தை கொடுத்துட்டா அன்பு செலுத்து செலுத்துன்னு எப்படி செலுத்துறது? ஊசியாக எடுத்து போட்டுக்கிறது அதெல்லாம் கிடையாது. கிவ் அண்ட் டேக், அன்பை கொடுத்து கொடுத்து அன்பை பெற வேண்டும். இதுதான் நல்ல யதார்த்தம். என்கிட்ட அன்பா இல்லை பிரியுமா இல்லைன்னா, நீ பிரியுமா முதல்ல இருக்கிறியாப்பா, அப்புறம் அவன் பிரியுமா இருக்கட்டும், அவன் பிரியுமா இருக்கட்டும். இதுதான் பக்தி யோகத்தில் அடைய வேண்டியது. அது மிகப்பெரிய சப்ஜெக்ட். பக்தி பண்ணியே இறைவனை அடையலாம், அன்பு செலுத்தியே இறைவனை அடையலாம். அந்த அன்பிலே, அன்பு பெரு வெள்ளத்திலே கரைந்து போக வேண்டும் என்று ஞானிகள் சொல்கிறார்கள். ஆக அதுவும் நம்ம அன்பும் கருணையும் நம்ம சப்ஜெக்டில் வருது. ஆக பதஞ்சலி மகர்ஷியை அருளிய தியான யோகம் என்னங்க, அப்புறம் பக்தி யோகம், அப்புறம் ஞான யோகம். இப்போ உங்களுக்கு ஞான யோகம் வருதுங்களா? சப்ஜெக்ட் இல்லை இல்லை, சரி அது வேண்டாம். ஞான யோகம்னா இறைவனை பற்றிய அறிவு, இறைவனை பற்றி அறிவுனா தன்னை பற்றிய அறிவு. அது இன்னும் கொஞ்சம் செகண்ட் ஸ்டேஜில் வரும் போல் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அதில் கலந்துக்கிட்டிங்கன்னா இதில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்போ தான் அது நல்லா நிற்கும். இது வந்து நீங்கள் கற்றுக்கிறது வெறுமனே வாயில் கேட்டுட்டு போனால் பிரயோஜனம் இல்லைங்க. நீங்கள் இன்றிலிருந்து ஒரு சங்கல்பம் செய்யணும், என்னுடைய வாழ்க்கையை கர்மயோக நெறிப்படி வாழ்ந்து மனம் தூய்மை பெற்று, மனம் ஒருமைப்பாடு பெற்று, மனம் நல்ல பண்புகளை பெற்று, அந்த இறை உணர்வை பெற்று என்னுடைய வாழ்க்கையின் லட்சியமான அந்த நிறைவை அடைவேன். அது கொஞ்சம் கொஞ்சம் போனாலே நம்ம ஹாப்பியாக இருக்கும், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணாலே சந்தோஷமாக இருக்கும். லௌகீக இன்பங்களை அடைவதற்கும் நம்ம மெட்டீரியல் லைஃப் இருக்கு இல்லைங்களா. இப்போ இன்பம் ரெண்டு வகைப்படும். ஒன்று புலன்களுக்கு சுகம், பெரும்பாலும் அதோடு நின்று போயிடுறாங்க. இன்னொன்று இருக்குது மனசில் நிலைத்த சுகம். அப்போது நம்ம வெகுவாழ் மெட்டீரியல் லைஃப்பில் பொருள்கள் கொடுப்பது எல்லாம் இந்த பாடிக்கு, இந்த ஃபைவ் ஆர்கன்ஸ் இருக்குதுங்களே இதுக்கு தான் இன்பம். ஆனால் மனதிலே நிறைவு, மனதிலே முழுமை, மனதிலே அன்பு எல்லாம் உங்களுக்கு அந்த சுகம் வந்தால் இந்த சுகம் செகண்டரியாக போயிடும். இதை விரும்ப மாட்டோம். இப்போ நாம் வந்து ரெண்டுக்கும் பிளான் பண்ணணும், ரெண்டுக்கும் பிளான் பண்ணணும். அப்போது மனதிலே இருக்கின்ற நிறைவும் சுகமும் என்னங்கிறதுக்கு தான் மனம் தூய்மையடைய வேண்டும். தியானம் வெற்றி பெற, தியானம் வெற்றி பெறுவது மன ஒருமைப்பாடு, மன விரிவு, அகப்பண்பாடு. இப்போ ஒரு அகக்கல்வி, அக வளர்ச்சி, அக தூய்மைங்கிற சப்ஜெக்டை பெரும்பாலும் விடுபட்டு போச்சு நம்ம லைஃப்பில். அதுதான் ஆன்மீக கல்வி. சரி, இப்போது கர்மயோகத்துக்கு வரலாம். இது என்ன முக்கியம்னா, இப்போ மனம் தூய்மையடைந்தால் தியானம் வெற்றி பெறும். பரிசுத்தமான இறைவனை உணர உங்கள் மனமும் பரிசுத்த நிலையை அடைய வேண்டும். சர்ச்சில் எழுதியிருப்பா, பரிசுத்தவான்களே பாக்கியவான்கள். படிச்சிருப்பீங்க, சரியான வார்த்தை அது. ஆக நம்ம இப்போ பண்ணுற ப்ராக்டிஸ் எதுக்குன்னா, ஃபஸ்ட்டு ஓணுன்னா நம்ம மனதில் தூய்மை பெற வேண்டும். கர்மயோக நெறிப்படி வாழ்ந்தால் ரெண்டு பலன் நமக்கு கிடைக்குது. ஒன்று, மன தூய்மை அடைந்து இறை உணர்வு பெற்று அந்த பேரின்ப நிலையை அடைவதற்கும் கர்மயோகம்தான் சாதனை துவக்கம். ரெண்டாவது, நான் சொன்ன பாருங்கள், புண்ணியம் வந்து அறச்செயல்கள் செய்து
புண்ணியம் வந்து இந்த லௌகீக இன்பங்களை அனுபவிப்பதற்கும் கர்மயோகம் தான் சாதனை. அப்புறம் ரெண்டு ஒது ஒன் இன் டூங்கிறாங்கள கர்மயோகம் பண்ணால் படிப்படியாக லௌகீக இன்பம் அப்புறம் பேரின்பம். இந்த லௌகீக இன்பம் என்பது உங்களுக்கு அந்த கர்மயோக நெறிப்படி வாழ்ந்து கொஞ்சம் புண்ணியம் சேர்ந்தால் நமக்கு லௌகீக இன்பம் கிடைக்கும். மேலும் மேலும் கர்மயோக நெறிப்படி வாழ்ந்து மனம் போதிய தூய்மையும் கூர்மையும் தகுதியும் அடைந்துவிட்டால் இந்த லௌகீக இன்பத்திலே இருக்கின்ற குறைகள் நமக்கு தெரியும். ஞானிகளுடைய வாக்கு என்னென்னா, இந்த உடலாலும் மனிதர்களாலும் பிற பொருள்களாலும் அடையக்கூடிய இன்பம் தற்காலிகமானது, நிறைவை தராது, ஏக்கத்தை உண்டு பண்ணும். நல்லா புரிஞ்சுங்க, நிறைவை தருவது போல ஏக்கத்தை உண்டு பண்ணும். பொருள்களிடமிருந்தும் மனிதர்களிடமிருந்தும் மற்ற சூழ்நிலையிலிருந்தும் பெறப்படுகின்ற இன்பம் குறைகளை உடையது, நிறைவை தருவது போல் ஏக்கத்தை உண்டு பண்ணும். ரெண்டாவது, இந்த இன்பம் துன்பத்தோடு கலந்திருக்கிறது. 10 மடங்கு இன்பம்னா 100 மடங்கு துன்பம் இருக்கிறது. மூணாவது குறை, இந்த இன்பம் நம்மை அடிமைப்படுத்திவிடும். புலன்களுக்கு அடிமை, மனதிற்கு அடிமை, அந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் மீற முடியாது. சில பேர் பார்த்தீங்கன்னா மது அருந்துறது கெடுதல்னு சொல்லி டாக்டர் சொல்லி பெட்டில் போய் செத்து போயிடுவான்னு சொன்னால் கூட, புகை பிடிக்காதே மது இருந்தானா செத்தாலும் பரவாயில்லன்னு பிடிப்பாங்க. காரணம் அடிமை, அடிக்ட்டுங்கிறாங்கல்ல, அதுக்கு அடிமை ஆயிடுவாங்க. ஆக இதுபோல இந்த லௌகீக இன்பங்களிலே இருக்கின்ற குறைகள் அவனுக்கு தென்படும். பின்பு இதுக்கு பேர் சமஸ்கிருதத்தில் பிரேயஸ்ன்னு சொல்கிறது. பிரேயஸ்னால் சுகம் தருவது. அடுத்த ஸ்டெப் ஸ்ரேயஸ்ன்னு சொல்லுவாங்க, அது மேலான எப்பொழுதும் நன்மையை தருவது. அப்போது நமக்கு ஞானம் வரும், எனக்கு இந்த துன்பம் களவாத, இந்த தற்காலிகம் இல்லாத நிரந்தர இன்பமும் நிரந்தர நிறைவும், இந்த துன்பம் களவாத அடிமைப்படுத்தாத எப்பொழுதும் முழு மன நிறைவை அடைவதற்குண்டான மார்க்கம் இறைவனை பற்றிய ஞானம் அறிந்து தானும் இறைவனும் ஒன்று, இறை உணர்வை பெற்று இறைவனோடு நம்மை எண்ணங்களை ஐக்கியப்படுத்தினால் முழு மன நிறைவை அடையலாம். அது ஒன்றும் குறைவே கிடையாது. அதற்கு வெளி பொருள்கள் தேவையில்லை, மனிதர்கள் தேவையில்லை, சூழ்நிலை தேவையில்லை. தன்னை அறிந்து தானே இன்பம் உருவான். இது கடைசி ஸ்டேஜ். இப்போ நாம் வந்து இப்போ இருக்கிறது எளி ஹைஸ்கூலில் இருக்கிறோம். இப்போ நான் சொல்கிறது பிஹெச்டி பண்ண பிறகு கிடைக்க வேண்டிய ஒரு இது, ஆனாலும் தெரிஞ்சுக்கணும் ஏன் இதையெல்லாம் பண்ணுறோம். அதுதான் லட்சியம், அந்த பெருவாழ்வு தான் லட்சியம். முடியுமன்னா முடியும், அதுக்கு பணமோ பதவியோ இதெல்லாம் ஒன்றும் வேண்டதில்லை. அறிவு, அந்த அறிவிலே தெளிவு, முயற்சி, இறைவனை வேண்டுதல், தொடர்ந்து முயற்சி, தொடர்ந்து முயற்சி, வெற்றி வெகு விரைவு. இப்போ இத்தனை நற்பணன்களை கொண்ட கர்மயோகம் என்ற வகுப்பு இப்போ ஆரம்பிக்கும். இப்போ அதுக்குள்ள 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்களா, 40 நிமிஷம் ஆச்சு. சாரி, இந்த டைம் ரொம்ப அவர் சொல்கிற பிரகாரம் தான் நம்ம கேட்கணும். டைமில் முடிக்கணும்னா முடிச்சிடும். இப்போ 10 நிமிஷம் தான் இருக்குதா, கொஞ்சம் அதிகமாக சரி 15 நிமிஷம் எடுத்துக்கிறேன். என் என்ன சப்ஜெக்டே வரல, இப்போ தான் எனக்கு கர்மயோகம் மூடே வருது, அதுக்குள்ளே கர்மயோகம் முடிஞ்சிருச்சுன்னு எப்படி. சரி, இப்போ அடுத்தது சொல்லாங்க. கர்மயோகம், கர்மம் என்றால் கடமை அல்லது செயல், யோகம் என்றால் சாதனை. கர்ம யோகம் என்றால் நம்முடைய கடமைகளையே சாதனையாக மாற்றுவது. கர்மயோகம் பண்ணுறதுக்கு வெளியெங்கி போக வேண்டியதில்லை. காலை எழுந்தது முதல் இரவு படுக்கச் செல்லும் வரை நாம் செய்கின்ற அனைத்து செயல்களையும் யோகமாக மாற்றுவது.
அதே வீடு, அதே வேலை, அதே ஆஃபீஸ், அதே பிஸ்னஸ், அதே ஜாப். நல்லா புரிஞ்சுக்கணும். கர்மயோகத்துக்குன்னு பெரிய நான் கர்மயோகம் பண்ண போகிறேன்னு எங்கேயும் போக வேண்டியதில்லை. என்னென்ன எப்படின்னா அதே கடமையை நம்முடைய ஆட்டிடியூட் அப்படின்னா மனோபாவத்தை மாற்றி செய்வது, ஆக்ஷனை ஆட்டிடியூட் சேஞ்சுன்னு சொல்லுவார்கள், அதுதான் கர்மயோகம். நல்லா புரிஞ்சுக்கணும். அதே வேளையை நம்ம மனதை கொஞ்சம் மாற்றி செய்யணும். இப்போ கர்மயோகத்தில் தோல்வியே கிடையாது. அதுவும் பார்த்துக்கணும், யாரும் சந்தேகப்பட வேண்டாம் கர்மயோகம் எடுத்துக்கிட்டால் வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிருவேன்னு, அது கிடையவே கிடையாது. அது ஞானிகள் அறுதிட்டு கூறுகிறார்கள். அப்படி என்றால் நமக்கு கடமை எப்படி வருது? நல்லா புரிஞ்சுக்கும். நீங்கள் விரும்பி இந்த பொறுப்புக்கு, இந்த வீட்டுக்கு நான் வந்து இந்த வீட்டில் நான் குடும்ப தலைவியாக இருக்கணும்னு நீங்கள் விரும்பி வரலாம், அல்லது இந்த வேலைக்கு நான் போகணும், அல்லது இந்த ஒய்ஃப் எனக்கு வரணும், இதெல்லாம் உங்களுடைய கடமைகள். நீங்களாக விரும்பியும் தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஒன்று, விதிவசத்தால் அந்த கடமை உங்களுக்கு வந்திருக்கலாம். ரெண்டு, மூன்று, நிர்பந்தத்தின் அடிப்படையிலும் இந்த கடமை, வேறு வழி இல்லை, படித்தாச்சு, இந்த வேலையாவது போனாதான் பிழைக்க முடியும், வருது இல்லைங்களா? இல்லை வேறு வழி இல்லை, நாலு இடம் பார்த்தாச்சு, சாதகம் சரியா இல்லை, இனி வேறு இதுதான் கடைசி சான்ஸ், பண்ணுறோமோ இல்லையா? அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்முடைய கடமைகள் விருப்பத்தின் அடிப்படையிலும் வரலாம், விதியின் அடிப்படையிலும் வரலாம், நிர்பந்தத்தின் அடிப்படையிலும். அவங்க அவங்களுக்குன்னு ஒரு ஜாப் வந்து ஃபேமிலி லைஃப் ஜாப்பு எல்லாம், இந்த கடமையிலும் வெற்றி பெற வேண்டும், மனதும் தூய்மையடைய வேண்டும், புண்ணியமும் சேர வேண்டும். இதுதான் நம்ம இருக்கிற சப்ஜெக்ட். இப்போ நமக்கு கடமை வந்தாச்சு, இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு கடமை இருக்குது, இதில் எல்லாம் வரணும். அப் என்ன மனோபாவத்தை மாற்றுவது, அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி, எல்லாத்துலேயும் வெற்றி. சரி, ஒன்று, உங்களுக்கு எத்தகைய கடமை வந்திருந்தாலும், நான் சொன்ன மாதிரி விருப்பமோ, ஆனால் உங்களுக்கு வந்திருக்கின்ற கடமைகளை முதலில் விருப்பத்தோடு செய்து பழக வேண்டும். எந்த கடமையாக இருந்தாலும் சரி, கக்கூஸ் அடிக்கிற வேலையாக இருந்தாலும் சரி, கலெக்டர் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, சொல்லுங்கள் கடமை எப்படி செய்யணும், இதை நீங்கள் ஆழமாக சொல்லணும். விருப்பத்தோடு செய்ய வேண்டும். ரெண்டாவது, உற்சாகத்தோடு செய்ய வேண்டும். சாமிங் சொல்கிறாங்கல்ல, கடமையை விருப்பத்தோடு, எந்த கடமையாக இருந்தாலும் சரி, உற்சாகத்தோடு, இன்முகத்தோடு, அன்போடு செய்ய வேண்டும். இந்த மனோபாவம் அவசியம் வேணும். எதுக்கு? வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு, புண்ணியம் சேர்ப்பதற்கு, மன தூய்மை அடைவதற்கு, கடைசி இறை உணர்வு வருவதற்கு அடிப்படை சாதனம் லவ் த ஜாப். ஏன்னா உற்சாகம், விருப்பம் இருந்தால் தான் உற்சாகம் வரும். உற்சாகம் இருந்தால் தான் வேலையில் இன்முகத்தோடு செய்ய முடியும். விருப்பம் இல்லைன்னா என்ன பொறு, சோர்வு வரும், தொணந்தொணப்பாக பேசுவோம், கருமை இந்த வேலையில் வந்து சிக்கிக்கிட்டனே, அங்கங்கேயே போயிருந்துருக்கல, இங்கே வந்து மாட்டிக்கிட்டனே, தொணந்தொணப்பு வந்துடும். அப்போ என்னாகும்னா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது, உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்காது, குடும்பத்தில் நற்பெயர் கிடைக்காது, மற்றவர்கள் உங்களிடத்திலே இன்முகத்தோடு பழக, வாழ்க்கை ஃபெயிலியர். ஒரு அமெரிக்காவில் ஒரு அறிஞர் கேட்டால், நாங்கள்லாம் பிஸ்னஸில் போதில் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு, வெற்றிக்கும் தோல்விக்கும் இடைவெளி என்ன, ஒரே வரியில் பதில் சொல்லுங்கள். அவர் சொன்னார், சோம்பேறித்தனத்திற்கும் சுறுசுறுப்புக்கும் என்ன இடைவெளியோ அதுதான் வெற்றிக்கும் தோல்விக்கும். சரிங்களா? நீங்கள் அப்போ பார்த்தாலும் தூங்கி விழுந்துக்கிட்டு ஒரு கடைக்கு போகிறீங்க வியாபாரத்துக்கு, அவள் தூங்கி விழுந்துக்கிட்டு அதை எடுத்து போட அந்த சேலைன்னா அப்படியே மெதுவாக போய்
உள்ளதுக்குள்ளே பிடிக்காத சேலை கொண்டாந்து போட்டுட்டு மறுபடியும் அதை எடுங்கன்னா சளிச்சுக்கிட்டு இருந்தேன்னா அந்த கடைக்கு யாராச்சும் போவாங்களா? விருப்பத்தோடு, உற்சாகத்தோடு, இன்முகத்தோடு, அன்போடு இருந்தால் அனைவராலும் நம்முடைய கடமை ஏற்றுக்கொள்ளப்படும். அதில் வேணாலும் அப்ளை பண்ணிட்டு இல்லை, தோல்வியே கிடையாது. இது சத்தியம், சத்தியம். இது உபனிஷத்து வாக்கியம். ஏதா இருந்தாலும் சரி, அப்போதான் உங்களை எல்லாரும் விரும்புவாங்க. வாழ்க்கையிலும் வெற்றி கிடைக்கும், தொழிலில் வெற்றி கிடைக்கும், குடும்பத்தில் வெற்றி கிடைக்கும், நமக்கும் உயர்வு கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கும். எல்லாத்திலே, பொருளாதார ரீதியிலும் சரி, அன்பிலும் சரி. சரி, இப்போ அடுத்த சப்ஜெக்ட். இது ஆட்டிடியூடு. எப்படி நான் சொல்கிறது இல்லை, இதை நீங்கள் அப்ஜெக்டிவாக போட்டுக்கணும். நான் ஒவ்வொரு தடவையும் சொன்னால் டைம் ஆயிடும். சரி, முதல்ல நமக்கு என்னென்ன கடமை இருக்கிறது, அந்த கடமையை எப்படி செய்வது, அந்த கடமையை சிறப்பாக செய்ய என்னுடைய திறமையை எப்படி வளர்த்தி கொள்வது, இதெல்லாம் முக்கியம். முதல்ல நமக்கு என்ன டியூட்டிஸ்ன்னு தெரியணும். நிறைய பேர்த்துக்கு அதே தெரியறது இல்லை. பெற்றுட்டுட்டா போதுன்னு நினைக்கிறாங்க. டியூட்டிஸ்லாம் நிறைய இருக்குது. ஆமாம். சரி, இப்போது ஒரு ஆட்டிடியூட் வரலாம். என்னென்னா, கடமையை எந்த கடமையாக இருந்தாலும் சரி, கடமைனா நீங்கள் எனி ஜாப் வச்சுக்கோங்க, சிறுசு பெருசு அதெல்லாம் கிடையாது. வேலைக்கு போகிறதா இருந்தாலும், வியாபாரம், வீட்டில் எல்லாம் வச்சுங்க, சமையல் வேலை எல்லாம் கடமை தான். புரிஞ்சுங்களா? இப்போது அந்த கடமையை எவ்வித எதிர்பார்ப்புமின்றி, இதுதான் அண்டர்லைன், இதில் எவ்வித எதிர்பார்ப்புமின்றி மேலே சொன்ன மனோபாவத்தோடு செய்து பழக வேண்டும். இந்த கர்மம் கர்மம் யோகமாகப்படுகிறது. ஏன் தெரியுங்களா? நம்ம கூட பிறந்தது எதிர்பார்ப்புகளோடு செய்கிறோம். ஒரு பேனா கொடுத்தா கூட நன்றி சொல்லணும், அதை பண்ணுனா இதை செய்யணும், நேற்று சிரிச்சா இன்னைக்கு சிரிக்கணும். நம்ம எதையுமே எதிர்பார்ப்புகளோடவே இருக்கிறோம். நான் அன்னைக்கு பேசினேன், அவன் ஊரில் இன்னைக்கு பேசல, இப்படியே தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதை முதல்ல, அது யோகமாகாது, அது கர்மம், அது பந்தப்படும், அட்டாச்மெண்ட் போயிடும், யோகமாகாது. அப்போது எவ்வித எதிர்பார்ப்புமின்றி அப்படின்னா எப்படி பண்ணுறது? இறைவனுக்கு செய்கின்ற பூஜையாக அனைத்து கடமைகளையும் செய்ய வேண்டும். முடியுமான்னா முடியும். ஏன்னா அது இன்னும் நீங்கள் நல்ல சப்ஜெக்டில் தெளிவாக தெளிவாக, அனைத்து கடமைகளும் இறைவனுக்கு செய்கின்ற பூஜை என்ற எண்ணம் இன்னொன்று உங்களுக்கு நல்ல சப்ஜெக்டில் தெளிவாக வரும். அது விளக்கிறக்கு டைம் இல்லை. கர்மயோகத்தில் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. ரெண்டாவது, கடமையை வந்து எதிர்பார்க்கறது மட்டுமில்லை, அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்ய வேண்டும். அப்போ தான் ஈகோ வராது. நான் தான் பண்ணினேன், நான் தான் சம்பாதிக்கிறேன், நான் தான் இது வருது, அப்படியெல்லாம் நினச்சா பந்தம் வந்துடும். அப்போது என்ன பண்ணணும்? இது இறைவனுக்காக காலை முதல் மாலை வரை செய்கின்ற அனைத்து பணிகளையும் நேர்மையாக நமக்கு திருப்தி ஏற்படும் வண்ணம், நல்லா புரிஞ்சுங்க, நமக்கு திருப்தி ஏற்படும் வண்ணம் செய்துவிட்டு, அன்றாடம் செய்த பணிகளை மானசீகமாக இறைவனிடம் அர்ப்பணம் செய்ய வேண்டும். அதுக்கு பேர் அர்ப்பண புத்தின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணா அர்ப்பணம், ஈஸ்வரா அர்ப்பணம் என்று அர்ப்பண புத்தி. அப்போ நம்ம மனதால் இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணிடும். காலையில் நமக்கு பலன் வருது. காலையில் எழுந்திரிச்சா வேலை செய்வோம், இல்லாட்டி நேற்று செஞ்ச வேலைக்கோ போன ஜென்மத்தில் செய்வோம், பலன் அனுபவிப்போம். நல்லமோ கெட்டமோ, லாபமோ நட்டமோ, இன்பமோ துன்பமோ. அப்போது பலன் வரும் பொழுது இது இறைவனிடமிருந்து எனக்கு இன்று என்ன தகுதியோ, இன்று எனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ, அது இறை நீதிப்படி சரியாகவே கிடைக்கிறது. இறைவனிடமிருந்து வருகின்ற பிரசாதமாக, அதுக்கு பேர் பிரசாத புத்தின்னு சமக்கு. இது வந்து நான் எனக்கு எது இன்னைக்கு என்னுடைய பதிவு எப்படி இருக்குதோ, எனக்கு இன்னைக்கு என்ன கிடைக்கணுமோ அது இறைவன் கரெக்டாகவே கொடுத்திருக்கிறான்.
பிரசாதனம், அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். பிரசாதத்தை அப்படி எடுத்துக்கிறோம் இல்லைங்களா, அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். இது ரொம்ப முக்கிய பாவனை. இல்லை நான் சொல்கிறதெல்லாம் மனதில் பாவனை, அர்ப்பணம் பண்ணுறதும் பாவனை, ஏற்றுக்கிறதும் பாவனை. அர்ப்பணம்னா வேலையெல்லாம் ஜூத்தி மூட்டை கட்டி கொண்டு சாமி கோயிலில் வைக்கிறது இல்லை, மனதில் பாவனை. ரெண்டாவது மனதில் பாவனை. அப்புறம் மூணாவது பாவனை, எப்பவும் இறைவனுக்கு நன்றி சொல்வது. இப்போ இறைவனுக்கு நன்றி சொல்கிறதுனா நம்ம எல்லாத்துக்கும் சொல்லணும். இங்கே பெரியவங்கள்லாம் பார்த்தா சாமின்னு சொல்லுவாங்க, உணவு பாடலை ஒரு சாப்பாட்டை வச்சு அதை தெய்வமாக போற்றி அது இறைவனுடைய பிரசாதமாக எடுத்துக்கலாம். பார்த்துருக்கீங்களா? அது காரணம் என்ன? அவ்வளவு இறைவனுடைய அம்சமாக இருக்கின்ற அனைத்து மக்களுடைய உழைப்பு இன்னைக்கு வந்து எனக்கு நான் சாப்பாடு சமையல் செஞ்சு இங்கே கொண்டாந்து கொடுத்துருக்குறாங்க. எத்தனை பேருடைய உழைப்பு இறைவன் அம்சமாக, அதனால் இறைவனுக்கு நன்றி சொன்னால் எல்லாத்துக்கும் சொல்கிறேன். இறைவா, இந்த இனிய சாமி பாட்டு நல்லா இருக்கு, அப்போல சாமி பாடுவாங்க, இந்த இனிய உணவை நமக்கு அளித்தோர் எல்லா வகையிலும் ஏற்றமாய் வாழ்கன், உணவு பாடலே சொல்லுவாங்க. இதுக்கு சாஸ்திரத்தை சமஸ்கிருதத்திலே பாட்டிருக்கு, அது பாடிட்டு தான் சாப்பிடுவாங்க. இதெல்லாம் நல்ல பண்பு. மூணு மணி நேரம் சமைப்பாங்க, நாம் மூணு நிமிஷத்துலோட சாப்பிட்றாங்க. சில பேர் மூணு நிமிஷத்துலேயும் சாப்பிட்றாங்க, ஸ்பீடாக சாப்பிட்றாங்க, அவையில் பார்க்கவே மாட்டாங்க. அத்தனை மூணு மணி நேரம் செஞ்சாக்காங்களே ஒரு தேங்க்ஸோ நன்றியோ நல்லா இருக்குதுன்னு சொன்ன என்ன வந்து சொல்ல மாட்டாங்க. அப்புறம் அவி எங்கே போய் இறைவனுக்கு சொல்லுவாங்க, நீ கூட நமக்காக நாம் வாழுகின்ற வாழ்க்கை, நம்மிடத்தில் இருக்கின்ற பணம், நமக்கு பெறுகின்ற லாபம், நாம் அனுபவிக்கின்ற இன்பம் அனைத்தும் பிறரால் கொடுக்கப்பட்டது. பல ஏழைகளின் உழைப்பில் வந்த பணம் இது, பலருடைய கஷ்டத்தில் வந்த சாப்பாடு இது. எனக்கு இன்பத்தை எங்கிருந்து ஜொயின்னு வர்றதில்லை, பல அன்பர்கள் பல மனிதர்கள் மூலமாக இறைவன் எனக்கு இந்த இன்பத்தை கொடுத்திருக்கிறான். இதை நினைக்கணுமே இல்லையா, நன்றி சொல்லணுமே இல்லையா? பேனா கொடுத்தா கையெழுத்து போடுறதுக்கு மட்டும் நம்ம நன்றி சொல்லின்னு எதிர்பார்க்குறோம் இல்லையா? இதுதான் ரியல் லைஃப். ஒரு அணுவும் அசையாது, தெரிஞ்சுக்கங்க. அனைத்தும் இறைவன் வகுத்த வழியில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் வரும், அர்ஜுனா புரிந்துகொள், நான் வகுத்த வழியில் தான் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, தெரிந்துகொள். அதை நான் சொன்னேன், எல்லாம் இறை நீதிப்படி நீங்கள் உட்கார்ந்துருக்குன்னு இன்றைக்கி நான் பேசணும். புண்ணியத்தினால் வந்த விளைவு. இப்போ நீங்கள் இங்கே இத்தனை பேர் தானே வந்திருக்கிறீங்க, எத்தனையோ பேர் வரலாம் இல்லையா, அவங்களுக்கு பணம் இல்லையா, டைம் இல்லையா, அதுக்கும் கொஞ்சம் நற்பயன் விளைவு வேணும். புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்தத கர்மயோகத்தில் தர்மம் ரெண்டு வகையாக செய்யணும். தர்மப்படி வாழணும், தர்மமே புண்ணியம்னு சொல்ல முடியா, அதை நம்ம முதல்ல சுருக்கமாக தெரிஞ்சுக்கணும். தர்மம் என்பது இரண்டு வகையாக ஞானிகள் பிரிக்கிறார்கள். ஒன்று சாமானிய தர்மம், இன்னொன்று விசேஷ தர்மம். இந்த ரெண்டு நமக்கு தெரியணும். சாமானிய தர்மம் என்றால் பொது உலகத்திற்கு பொது தர்மம், அதெல்லாம் மாறாது. அது ரெண்டே வரியில் சொல்கிறாங்க ஞானிகள். ஒன்று, உனக்கு எது பிடிக்குமோ, நீ எதை விரும்புவாயோ அது உனக்கு தர்மம். உனக்கு எது பிடிக்காதோ, நீ எதை விரும்ப மாட்டாயோ அது உனக்கு அதர்மம், புரிந்துகொள். இது இப்படி சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் புரியாது, அதை இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்கிறோம்னு ஒரு ஞானி சொல்கிறார், நான் சொல்லலை. அப்போ அந்த ஞானி என்ன சொல்கிறார், உனக்கு பிறர் உன்மீது அன்போடு பேசுவது பிடிக்கும், ஆக உன்னை ஹர்ட் பண்ணால் பிடிக்காது பேச்சாலோ செயலாலோ. அப்பா, உனக்கு எது பிடிக்குமோ அதுதான் அவருக்கும் மற்றவருக்கும் பிடிக்கும், ஆகவே உனக்கு அதுவே தர்மம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு அதுதான் பிடிக்கும், அவங்கள மட்டும் என்னை எல்லாரும் வந்து ஹர்ட் பண்ணிட்டு நான் நினைப்பாங்க. ரெண்டு இன்னும் சொல்கிறேன் பாருங்கள், என்னிடத்திலே ஒருவர் உண்மை பேசுவதைத்தான் நான் விரும்புவேன், பொய் பேசுவதை விரும்ப மாட்டேன். அப்பா, உண்மை பேசுவது உனக்கு தர்மம், பொய் பேசுவது உனக்கு அதர்மம். தர்மம் புண்ணியம் இன்பம், அப்படி நீங்கள் மேட்ச் பண்ணிக்கணும். அதர்மம் பாவம் துன்பம், நீங்கள் எல்லாம் லிங்க் பண்ணிக்கணும். என்னிடத்தில் இருக்கின்ற பொருளை
மற்றவர் திருடினால் எனக்கு பிடிக்காது. அப்போ அதுவே உனக்கு தர்மம். நீயும் பிறருடைய பொருளை மனதால் கூட திருடாதே. பிறருக்கு சொந்தமான பொருளையோ மனிதர்களையோ மனமால் கூட நீ நினைக்காதே, அது உனக்கு தர்மம். இப்படி நான் சொல்லிக்கிட்டே போகலாம், டைம் இல்லை. அவர் அடிக்கடி பார்க்குறாரு, என்ன பயமாக இருக்கு. ஆகா இல்லை வேற ஒன்றும் இல்லை, அங்கே டேப்பு அவ்வளவுதான், அந்த 1 மணி 5 நிமிஷத்துக்கு மேலே பதியாதுங்கிறார். அவரும் ஒரு நேரம் கிட்ட சொன்னார், நீங்கள் ரொம்ப அதிகமாக பிரசங்கம் பண்ணிடாதீங்க, இந்த டேப்பில் டைம் பார்த்து பண்ணுங்கன்னார். இப்போ நான் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன கொஞ்சம் சப்ஜெக்ட் இருக்குது, அவர் 5 நிமிஷம் சொல்லி, 5 நிமிஷம் டைமில் எத்தனை சொல்ல முடியும். சரி, இப்போ இது விட்டுடலாம், விசேஷ தர்மத்துக்கு வரலாம். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம். விசேஷ தர்மம்னா ஆளுக்கால் மாறுபடும். இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கிறேன், நீங்களுக்கு உட்காந்துருக்கிறீங்க, எல்லாத்துக்கும் டியூட்டிஸ். நான் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கிறது உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவன், வீட்டுக்கு போனால் ஒரு நிறுவனத்தினுடைய தலைவன், எங்கள் ஒய்ஃபுக்கு நான் கணவன், எங்கள் பசவளுக்கு நான் அப்பா, என்னுடைய சிஸ்டருக்கு நான் பிரதர், என்னுடைய பேர குழந்தைகளுக்கு நான் தாத்தா. பல்வேறு ரோல் இருக்குது உங்களுக்கு எல்லாத்துக்கும், அந்த மாதிரி ரோல் இருக்குது. சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், ஃபாதர், மதர், எல்லாம் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும், இதுதான் விசேஷ தர்மம். இதில் எல்லாத்துக்கும் டியூட்டி இருக்குது, இது ரொம்ப முக்கியம். டியூ ஈஸ் டியூட்டிம்பாங்க சாமி. இவங்களை எல்லாம் நீங்கள் எப்படி பண்ணும்? தாய் தந்தையரை பேணுவது நம்முடைய கடமை. நம்முடைய குடும்ப உறுப்பினர்களை, கணவனுக்கும் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் எல்லாம் இறைவன் கொடுத்த ஒரு குழந்தையில நாம் கொடுத்ததில்லை, இறைவன் கொடுத்ததுன்னு நினைக்கணுங்கிறாங்க. நம்மகிட்ட கொடுத்துருக்கிறார், அதை பாதுகாத்து கொடுக்கணும். நமக்குன்னு அது சொந்தம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் பற்று வைக்கலாம், பாசம் வைக்கலாம், ஒரு அளவோடும். இது இறைவனுடைய சொத்து, அதை நல்லா பேடி நல்லா அறிவி கொடுத்து நல்லா கொடுத்து அவங்கள ஆளாக்கி விடுறதுதான் நமக்கு கடமை. எதிர்பார்க்கக்கூடாது, அதுதான் கர்மியாக வந்துடணும். நாம் குழந்தை போனேன், ஏப்பா நான் உன்னை வளர்த்துனேன், நீ வந்து பின்னாண்ட என்னை பார்த்துக்குவியா, நீ டாக்டராக வந்து எனக்கு சீக்கு பார்ப்பியா, முதல்லிருந்தே இப்படி கேட்டு கேட்டு பழக்கம் நம்ம. அதனால தான் பின்னாண்ட அடாப்பா என்கிட்ட சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் பண்ணுவான்னு தெரிஞ்சா நான் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்துனேன். ஏன்னா இவங்க வளர்த்துற போதே கூட எதிர்பார்ப்பு பண்ணிக்கிறாங்க, அது கர்ம யோகமாகாது. புரிஞ்சுதுங்களா? இதெல்லாம் நடக்கிறது, எத்தனை இடத்துல நடக்குதுங்க. அப்போ தாய் தந்தையரை பேணுவதும் தான் குடும்பம். சுவாமி அற்புதமாக சொல்கிறாங்க, சாஸ்திரத்தில் கூட நல்லா சொல்கிறாங்க, இருந்தாலும் சாமிமார் கிளியராக இல்லை. ரிஷி யக்கியம், தேவ யக்கியம், பூத யக்கியம், அதிதி யக்கியம், பித்ரு யக்கியம் எல்லாம் வரும் சாஸ்திரத்தில். சாமி தான் குடும்பம், உறவு, ஊர், உலகு, ஐவகை கடைகமைகளையும் ஒன்றில் ஒன்று கெடாமல் அனைத்தையும் செய்ய வேண்டும் வரும். அப்போ தாய் தந்தையரை ஏன் பேணணும், அவங்கள ஏன் பாதுகாப்பணும், நமக்கு டியூ இருக்குது, நல்லா புரிஞ்சுக்குங்க, இது ரொம்ப முக்கியம். நமக்கு தாய் காட்டிய அன்பு, அவர்கள் நமக்காக செய்த சிரமங்கள், பட்ட சிரமங்கள், ஒருவேளை சாப்பாடு ஊட்டுறக்கு அவர்கள் பட்ட கஷ்டம், எவ்வளவு அழுக்கு நமக்கு நீக்கியிருப்பார்கள், சங்கடம் இல்லாமல் எப்படி அவர்கள் நமக்கு நமக்கு இதை ஆளாக்கி இருக்கிறார்கள், அவர்கள் எவ்வளவு முறை நாம் ஒருவேளை உணவுண்டா போதுங்கிறதுக்காக அவர்கள் பட்டினி கிடந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட அன்பின் அரவணைப்பால், தாயின் அரவணைப்பால் வாழ்ந்த நான், அவர்களுக்கு வயது வந்து அவர்கள் இயலாமையின் போது நிச்சயமாக ஒரு ஞானி சொல்கிறார், தாய் உனக்கு செய்தது போல் திருப்பி செலுத்த முடியாது. ஆனாலும் அன்பனே, அவர்களிடம் நான் சொன்னதெல்லாம் கிடைச்சிக்க, அன்போடு இனிமையாக அவர்களுக்கு நீ ஒருவேளை குளித்துட்டால், ஒருவேளை சாப்பாடு அன்போடு கொடுத்தால், 1000 கோயில் கும்பாபிஷேகம் செய்ததனுடைய பலன் உனக்கு கிடைக்கும், புண்ணியம்.
அவ்வளவு சொல்லியிருக்கிறாங்க. நீ அன்போடு ஒரு கவளம் விட்டு ஊட்டி விட்டீன்னா எவ்வளவு 16 வகையான நெய்வேத்தியம் இறைவனுக்கு படைத்ததை விட புண்ணியம். நீ ஏதோ ஒன்று மனசில் கற்பனை பண்ணிக்கிட்டு நீ தாய் தந்தையரை கவனிக்காமல் பட்டினி போட்டு விட்டு எங்கடா கோயிலுக்கு செல்கிறாய், ஒரு சாமி எழுதுகிறார். ரொம்ப அது அப்பீலிங்காக இருக்கும். அதை படிச்சிங்கன்னா என்ன, நம்ம தாய் தந்தையரை கவனிக்காத விட்டு எங்கடா போய், நீ என்னடா எந்த தெய்வத்திட போய் வழிபடுறாங்கிறார். அதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் படிச்சுட்டு ரொம்ப கண்கிழங்கி அழுதுருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில் பெரிய மாறுதல் ஏற்பட்டிருக்கு. அதனால் சங்கடமாக இருக்கலாம், தாய் தந்தரை பேணுவது பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் கர்மயோகம் என்பது விருப்பத்தோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். டியூ இருக்கிறது நமக்கு. பித்துக்குழி முருகதாஸ் ஒரு பாட்டு போடுவார், நான் அதை கேட்டு அழுதுருக்கிறேன். நான் வானில் உழவும் நிலவை காட்டி வாயில் ஊட்டினாலே அம்மா. அப்படியெல்லாம் நமக்கு சாப்பாடு கொடுத்த அம்மாவுக்கு ஏதோ நாய்க்கு கொடுக்குற மாதிரி போட்டுட்டா அது சாப்பாடு அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் சமுதாயத்தில் பிரதர் சிஸ்டருக்கு நல்லா சில பொறுப்புகள் நம்ம எல்லா இடத்துலையும் உண்டு. பிரதருக்கு செய்ய வேண்டியது, சிஸ்டர்னா சிஸ்டர் வீட்டில், சிஸ்டர் பிள்ளைனா என்ன செய்யணும், அதெல்லாம் செய்யணுங்கிறாங்க சாஸ்திரம். அதெல்லாம் நம்ம கூட டியூ இருக்குது. இந்த ஊரில் பிறந்திருக்கோம், அந்த ஊரில் சில நல்ல காரியத்தில் பங்கு பெறணும். இந்த தேசத்தில் வசிக்கிறோம், இந்த தேசத்திற்கு உண்டான சில நல்ல பணிகளில் ஈடுபடணும். இதெல்லாம் தான் விசேஷ தர்மம் எனப்படுகிறது. எல்லாத்துக்கும் நம்ம கடமை செய்யணும். சரி, கடைசியாக இந்த தர்ம நெறிப்படி வாழ்ந்தால் என்ன பரும், புண்ணியம் கிடைக்கும், மன தூய்மை ஏற்படும். தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? மன தூய்மை அடைந்தால் தியானம் வெற்றி பெறும், தியானம் வெற்றி பெற்றால் இறை உணர்வு சித்திக்கும், இறை உணர்வு சித்தித்தால் ஆழ்ந்த அமைதியும் அன்பும் இயற்கை நம்முடைய சொரூபமான அந்த நிலையை, நம்முடைய சொரூபமே அதுன்னு சொல்கிறாங்க ஞானிகள், அதில் அப்படியே நிலைத்திருப்போம். இதுதான் நம்ம லட்சியம். அங்கே போனால் இதை அடையலாம்னு நமக்கு தெரியணும் இல்லை, இல்லாட்டி என்னத்தை கஷ்டப்பட்டு அங்கே போகிறோம். அதனால் நம்மளை இன்னர் ட்ராவலில் இதெல்லாம் நடக்கணும். அப்போது தர்மப்படி வாழ்வது உனக்கு மட்டுமல்லப்பா, இந்த உலகம் சீராக இயங்குவதற்கும் தர்மம் அவசியம். தனி மனித வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, அதுக்கு தர்ம சக்கரம். புத்தர் பெருமான் போதி மரத்தடியிலே ஞானம் பெற்ற பிறகு முதல் சொற்பொழிவிலே அவர் ஆற்றிய சாரங்கி என்ற ஊரில் நினைக்கிறேன், அந்த இடத்துல ஆற்றிய சொற்பொழிவு, முதல் சொற்பொழிவு, தர்ம சக்கரத்தை சேற்றிலிருந்து தூக்கி ஓடச் செய்வதுதான் என்னுடைய முதல் பணி. அதுதான் சித்துவானந்த சாமி தர்ம சக்கரப்படி அது பேர் வச்சாங்க அந்த அந்த மேகசினுக்கு, மந்த்லி மேகசினுக்கு. பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்கிறார், இந்த தர்ம சக்கரத்தை நான் எப்பொழுதெல்லாம் அதர்மம் கெட்டு அதர்மம் மேலோங்கி தர்மம் கெடுகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் தர்ம சக்கரத்தை இயக்குவதற்கு அவதரிப்பேன். அப்போ இந்த தர்மம் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில், அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி வாழ்ந்தால் இந்த உலகம் சீராக இறங்கும். உணவு அனைத்து உயிர்களும் உடல் வாழ்வதற்கு என்ன தேவை, உணவு தேவை. பகவத்கீதையில் கர்மயோகத்தில் கடைசி சாப்டர், இந்த உடல் வளர்வதற்கு உணவு தேவை, உணவு உற்பத்தியாக பருவத்தை மழை தேவை, பருவத்தை மழை பொழிய உடலிலிருந்து உற்பத்தியாகின்ற அனைத்து செயல்களும் தர்மத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். தர்மனர் எப்படி வாழ்க்கை, பருவத்தை மழை, உணவு உற்பத்தி, உயிர்கள், இது ஒரு தர்ம சக்கரம். உலகம் சீராக இயங்குவதற்கு இந்த தர்ம சக்கரம். நல்லார் ஒருவர் இருங்க, நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம், தெல்லுலகில் நல்லார் ஒருவர் ஒருவர் உளரேல் அவர் உருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. ஔவையாருடைய வாக்கு.
ஆக நல்ல நல்லவர்கள் அது நிறைய நம்ம கற்புடைய மங்கைக்கு ஒருமலை நீதி தவறா அரசனுக்கு ஒருமலை பாடியிருக்கிறாங்க. ஆக இந்த உலகம் சீராக இயங்குவதற்கும் தர்ம நெறிப்படி அற வாழ்க்கை வாழ வேண்டும். நம்முடைய தனி மனிதனுடைய வாழ்க்கை இன்பமயமாக இருப்பதற்கும் அற வாழ்க்க வேண்டும். இன்பத்திலும் இன்பமான பேரின்ப நிலையை அடைவதற்கும் அற வாழ்க்கை வாழ வேண்டும். நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். சாமி மூணு தடவை அதை சொல்லுவாங்க, எங்கேயுமே மூணு தடவை சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட கர்மயோக வாழ்க்கை நெறியே ஆன்மீக சாதனைக்கு மிகவும் அடிப்படை. இறை உணர்வு, இறை ஞானம் பெறுவதற்கும் அதுவே அடிப்படை. அப்படிப்பட்ட கர்மயோகத்தை பற்றி இப்பொழுது நாம் கொஞ்ச நேரம் பேசுவதற்கு இறை அருள் வாய்ப்பை கொடுத்திருக்கிறது, குரு அருள் நமக்கு துணை புரிந்திருக்கிறது. அனைவருக்கும் நன்றி சொல்லி, நீங்கள் அனைவரும் இறைவன் அருளால், குருவின் அருளால் உங்களுடைய வாழ்க்கையின் போக்கை, உங்களுடைய மனதின் உணர்ச்சிகளின் பக்குவத்தை நீங்கள் நிச்சயம் பெறுவீர்கள். தொடர்ந்து சிந்திக்க வேண்டும். பரவாயில்ல, ஃபெயில் ஆனால் கூட பரவாயில்ல, ஃபெயில் ஆகிட்டும்னு ஒட்டக்கூடாதுங்க. தொடர்ந்து சிந்திக்க வேண்டும். பேச்சால், செயலால், எண்ணத்தால் ஒருவரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சாலே பெரிய மகாவிரதம் இது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு இன்று ஒரு தொடக்கமாக அமைய வேண்டும் என்று கூறி அனைவருக்கும் என்னுடைய அன்பு